என்ன ஜாப்ல இருக்கீங்க சார்? சாரி ஐயா, பின்னால ஆடியன்ஸ்ல வந்து என்ன சொல்லலாம் தெரியுமா? ஆமா, என்ன ஜாப்ல இருக்கீங்க அண்ணா கேட்டாரு, பஞ்சாப்ல இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. நான் வந்து மேடம் சார், என்ன ஜாப் பண்றீங்க சார்? நான் வந்து பேங்க்ல மேனேஜர். எந்த பேங்க்? எந்த பேங்க்? என்ன பெட்ரோல் பேங்க்ல? சார் வணக்கம், என் பேரு தங்கம். என்ன பேங்க்ல வேலை செய்றீங்க? பேங்க் இருக்கு இல்லீங்களா, அந்த வரவு செலவு எல்லாம் பாப்பாங்க. உங்களுக்கு உங்களுக்கு அறிவு இருக்கா சார்? என்ன பேங்க் சார்? பேங்க் வந்து சார், என்ன பேங்க்? ஐயோ அம்மா, பேங்க் எங்க கஸ்டமர் தான் அவரு. ஐயோ, அது சென்ட்ரலைஸ்டு பேங்கா இல்ல ஸ்டேட் பேங்க்? சென்ட்ரலைஸ்டு. சென்ட்ரலைஸ்டு. என்ன சொல்லணும்? Per month or per day? Per day, நீ என்ன பிச்சை எடுக்கற? நீ பேங்க் மேனேஜரா இருக்க, per month தான் கேக்குறேன். Per month? Yeah. Accurately, accurately and surely. Surely my per month salary. Yeah, சொல்லியா? போயா, வாயா பேசுறேன். அந்த ஊதியம் என்ன, எவ்வளவு கொடுப்பாங்க? ஊதியம் அதாவது 30 நாளைக்குரிய நம்மளுடைய ஊழியம் என்னவோ அதுக்குரிய ஊதியம் கொடுக்கறாங்க. ஊதியம் கொடுப்பாங்க. அப்ப அது என்ன ஊதியம் அப்படி என்பது உங்களுடைய கேள்வி. கரெக்ட். இப்ப அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். நம்ம சித்து வந்து ஹோம் லோன் கேட்டு வந்தப்ப நீங்க லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. யூ டெல் ஒன்லி இங்கிலீஷ். நான் பேசுவானா சார்? இங்கிலீஷ்ல பேசுங்க. நான் இங்கிலீஷ்ல அழகா சொல்லிருக்கேன், பேசட்டுமாண்டம் பேசட்டுமான்னு சொல்றீங்க. நான் லாஸ்ட் வீக் உங்களை பார்க்க வந்தல சார். பேங்க் எதுக்காக வந்தீங்க சார்? சார் ஹோம் லோன் கேட்டு வந்தேன் சார். ஹோம் லோன்? ஆமா. அதுக்கு நாங்க என்ன பதில் சொன்னோம்? எங்க ஸ்டாஃப் என்ன சொன்னாங்க? பேங்க்ல உங்களுக்கு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துக்கீங்க இல்லீங்களா? சரிங்களா? ஆமா சார். என்ன மாதிரியான ஹோம் லோன் சார் நீங்க கட்டுறீங்க? ஏன் லோனை ரிஜெக்ட் பண்ணீங்க? லஞ்சம் வாங்கிருக்கீங்க மேடம். கைக்கு லஞ்சம் வாங்கிருக்கீங்க. யார்? நான் லஞ்சம் வாங்க கூடிய ஆள் கிடையாது சார். வீடியோ இருக்கு சார். எங்க? அந்த வீடியோ உங்க மாமியாருக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வாங்குறீங்க, உட்கார்ந்து தொலைகிறீங்களா? நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? ஒர்க் சார், நான் வந்து ஸ்வீட் கடை வச்சிருக்கேன் சார். நான் ஏங்க ஸ்வீட் கடை வச்சிருங்க, நீங்க மிட்டாய் கடை வச்சிருங்க, அது தேவையில்ல. அப்ப ஸ்வீட் கடை நீங்க கேவலமா பேசுறதா இருந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற ஐயா இதே மாதிரி விவசாயிகள்ட்ட போய் நீங்க மாட்டி விட்டு பல இதுகள் நீங்க மாட்டி விட்டு அவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கா சார். சரிங்க சார். அவங்க மிஸ்ஸஸ் வந்து ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க. எப்ப வேணா ஜாப்க்கு வந்து உங்க உள்ள தூக்கி போடலாம். நீங்க யார? அவங்கள சார். ஏங்க என்ன எடுத்து உள்ள தூக்கி போடுறீங்க? நீங்க வந்து ஸ்வீட் ஸ்டால் அவமானப்படுத்துறீங்கல்ல, அதெல்லாம் ஒரு கடையா என்னன்னு? அதாவது ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கு, நீங்க ஹோம் லோன் அப்படி வாய் திறக்க விடாம சுத்தி பேசுறேன். நான் என்னதான் அந்த புள்ள அண்ணன் ஜாக்கடா கலக்கு தூங்கிக்கிட்டு போற இருக்கு. நீங்க உங்க 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 கான்செப்டுக்கு போங்க. ஐ டோன்ட் லைக் யூ. நீ எப்படி போறது? நான் சொல்றேன் கேளுங்க, வந்த உடனே போனா ஃப்ளோல போவோம், மறக்காம போய் முடிச்சிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு. ஐயா நான் அது என்னாண்டு ஒண்ணு புரியல. 5 நிமிஷம் முடிஞ்சு கிளம்பவா? நன்றி, வணக்கம். ஐயா ஹலோ தங்கம் சார், உங்க வைஃப கூப்பிடுறீங்களா? புக்குடு, நான் சொல்றேன் கேளுங்க. முடிஞ்சிருச்சு.